சின்ன ஒரு டெமோ தான், இதோட ஒரிஜினல் கேம் இன்னும் வரல. சோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே, early access this game present tamil languages அடே அப்படி வந்துட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து தமிழ் லாங்குவேஜ், 3000 இயர்ஸ் முன்னாடி உள்ள லாங்குவேஜ் வந்து பேஸ் பண்ண, அதுல உள்ள ஒரு இதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி இது. சோ ராஜேந்திர சோழன் அவரோட ஸ்டோரி பேஸ் பண்ணி வருது. நம்ம வந்து புண்ணிய சோழர்ல பார்த்தது கிபி 11 நூற்றாண்டின் முற்பகுதி. பெருவுடையார் ராஜராஜ சோழரின் சீரிய ஆளுமையினால், இளைய பிராட்டியார் குந்தவை நாச்சியாரின் வழிநடத்தலிலும் பொற்காலம் கண்ட சோழ தேசம் அப்பெருவுடையாரின் மறைவுக்கு பின்னர் அவர் வழித்தோன்றல் ராஜேந்திர சோழனை அரியணை ஏற்றி அழகு பார்த்து அவனது ஆளுமையின் தனது எல்லைகளை மேலும் விரிவுபடுத்தியது. கிழக்கே கலிங்க சாகரம் முழுவதும் சோழனின் பேர் முழங்க கோலோச்சியம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தன்னுடைய ஆளுமையினாலும் நட்புக்கரத்தாலும் வணிகத்தாலும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு சீன தேசம் முதல் கடாரம் உள்ளிட்ட பல நாடுகளில் வியாபாரம் செழிக்க உதவியது. இதே காலகட்டத்தில்தான் வரலாற்றின் மிகப்பெரிய கடற்படையை உருவாக்கியது சோழ தேசம். கிழக்கு ஆசிய நாடுகளில் வெறும் நட்புக்கரம் மட்டும் நீட்டியிருந்த ராஜேந்திர சோழன் அவற்றின் மீது போர் தொடுப்பான் என எவரும் ஆறுடம் கூட கூறியிருக்க முடியாது. ஆனால் அந்த போர் நிகழ்ந்தது. போருக்கான காரணம் ஸ்ரீவிஜயம். தெற்காசிய நாடான ஸ்ரீவிஜயம் சீனத்திற்கும் சோழ நாட்டிற்கும் இடையே முக்கிய வணிக மையமாக விளங்கிற்று. அதுவரை வணிகத்துக்கு நட்புடன் சேவை செய்து கொண்டிருந்த ஸ்ரீவிஜயம் சோழர்களின் ஆதிக்கத்தை விரும்பாததால் துறைமுகத்தில் நடக்கும் வியாபாரம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்களுக்கு அதிக கப்பம் விதித்தது. மேலும் சீன சோழ வணிகர்கள் இடையே இருந்த நேரடி வணிகத்தையும் தடை செய்து ஸ்ரீவிஜய அரசு இடைத்தரகம் மூலம் இருநாட்டு வணிகர்களிடம் பொருட்களை விற்று பெரும் லாபம் ஈட்டியது. இதற்கு மாற்று வழியாக மட்டாரத்தில் ஒரு புதிய துறைமுகம் அமைத்து வணிகத்தை தொடர்ந்தது சோழ அரசு. தன் வியாபார காழ்ப்புணர்ச்சியால் ஸ்ரீவிஜய மன்னன் துங்கவர்மன் மட்டாரம் மற்றும் அதனை சுற்றியிருந்த பகுதி மக்களை தன் படைபலத்தால் ஆக்கிரமித்து தன்வசப்படுத்தினார். இதனால் வெகுண்டெழுந்த புலிக்கொடியோன் ராஜேந்திர சோழன் முதல் முறையாக ஸ்ரீவிஜயம் மீது படையெடுத்தான். மீண்டும் ஒரு போர். கன்னிப்படை வீரர்கள், நம் படை முழுவதும் வரும் வரை இங்கு இருக்கும் சுற்றுப்பகுதியினை பார்வையிடுங்கள். படைத்தளம் கூடுங்கிடம் அறிந்த பின் சமிக்கை செய்யுங்கள். உங்களில் ஒருவனாக நானும் டெவலப்பிங்கில் தான் இருக்குது.
சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் இந்த கேமுக்கு. ஓகே, அதான் வெயிட்னு இல்ல, அவங்க யூஸ் பண்ற எல்லா பொருளுமே வெயிட். இந்த சோழர்களோட ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று இருக்கு இங்கேயும், நான் ஏதோ வீடியோ தான் பார்த்தேன். அவங்க யூஸ் பண்ற அந்த கத்தி இருக்கும்ல வால், அது வந்து வாலே வந்து 50-60 கிலோ இருக்கும். அதை தூக்கிதான் அவங்க வீல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சோழ ராஜேந்திர சோழன்லாம் வந்து வெப்பன் இல்லாத யாருமே சண்டை போட மாட்டாரு. மேக்ஸிமம் யாருமே வந்து இது சவுத் இந்தியன் சைடு இந்தியன் சைடுல உள்ளவங்க யாரும் வெப்பன் இல்லாதவங்களோட சண்டை போட மாட்டாங்க. அப்ப வந்து யாராச்சும் வெப்பன் இல்லாத ராஜா இருந்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்க கத்தி வந்து அவர் கொடுத்துருவாராம். இந்த ஸ்பேரா அவர் கத்தி வச்சிருப்பாங்களோ அதை கொடுத்துருவாராம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதை தூக்க முடியாம தூக்கத்தை கஷ்டப்பட்டு இருக்கவங்க கூட தான் சண்டையை போடுவார். இல்ல அது எப்படி ஒரு 60 கிலோ கத்தியை எடுத்து ஒரு பக்கம் கேடையா இருக்க முடியும், இன்னொரு பக்கம் 60 கிலோ எடுத்து ஒரு கையில சுற்றுறோம் அப்படின்னா என்ன தம்பி ஏ டாமி என்ன தொங்கி இருந்துச்சு ஏ டாமி என்ன அப்படி நிக்கிறான் கிச்சா. சோ இது வந்து வால் சண்டைக்கு இது வந்து இது ஓகே எவேடு மூவ் பண்றதுக்கு. ஐயோ ராஜேந்திர சோழ பதிஞ்சிரு எங்க இருக்கு. இந்த காட்டின் வரைபடத்தின் பரந்த பரப்பில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு சாத்தியமான போர்க்களமாகும். எனது சிப்பாய்களுக்கான சரியான இடத்தை நான் அறிய வேண்டும். ஓகே, அதாவது என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ரீ விஜயரா, அதாவது வந்து ஒரு பெரிய இடம், இந்த காட்டுல வந்து எல்லா இடத்துலயும் சண்டை போட முடியும். சோ நான் வந்து என்னோட படைக்கு வந்து ஒரு சரியான இடத்துல வந்து தேர்ந்தெடுக்க போறேன், சண்டை போடுறது ஒரு சரியான இடத்துல தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழனை ஸ்பெக்டேட் பண்ண போறேன். அப்படி ஆட்கள் சத்தம் கேட்கிறது, யாரோ இங்கே இருக்கிறார்கள். ஓகே, ஆட்கள் சத்தம் கேட்கிறது எச்சரிக்கையுடன். என்ன நடக்கிறதா? ஏடா கூட வந்து அடிமை செத்து போயிட்டா, அதுவும் எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து சண்டை. அவங்க என்ன பேரி பண்றதுக்கு இது? ஓகே, விஜயநகர சாம்ராஜ்யம். அவன் இங்க இருக்கிறான். அந்த சவுண்ட் பாரு, சண்டைக்கு ஏத்த மாதிரி மியூசிக் செமையா இருக்குல்ல. பிஜிஎம் நரகத்திற்கு, நரகத்திற்கு சார் நல்லா இருக்குல்ல, செமையா இருக்கு. நிறைய தமிழ்ல கேம்ஸ் வர ஆரம்பிச்சு. இப்ப வெண்பா வந்துச்சு போட்டா, சாரி ராஜேந்திர டெக்னிக்கல் இஷ்யூ. இந்த அடர்ந்த காட்டுக்குள் எதற்காக காவலர்கள் இருக்கிறார்கள்? இனி எல்லா திசைகளையும் கவனமாக இயற்கையின் அழகு உன்னதமானது. மான் ஓடுது தண்ணீர்ல போகணுமா? இடதுபுறம் ஒரு பழைய மடம் இருக்கின்றது, சற்று சென்று பார்ப்போம். திடீர்னு லெப்ட் ரைட் ஞாபகம் இருக்கும், இடது சொன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. மெடிடேஷன்
புத்தர். ஆக்சுவலா சோழா பீரியட்ல வந்து நிறைய பேர் வந்து புத்தரை வந்து வெங்காயா கண்டிப்பா ஆகணும் புள்ளி நல்லா இருக்கு விளையாடுறதுல. ஐயோ உட்காரி நரகத்துக்கு செல்ல வேண்டியிருந்துச்சு இதெல்லாம் நாட்டிற்காக. யார் அடிச்சாலும் கூட தெரியல நாய்க்கு. நீதி வழங்கப்பட்டது, நீதி வழங்கப்பட்டது, நல்லா இருக்குல்ல. அந்த சண்டைக்கு அந்த இது நல்லா இருக்கு, அந்த மியூசிக் சண்டைக்கு வந்து சொல்லலாம். முடிந்தது முடிந்தது நிறைய இது சொல்றாருல நல்லா இருக்கு. நீதி வழங்கப்பட்டது, நரகத்துக்கு செல்லிய நாட்டுக்காக சூப்பரா இருக்குல்ல. கேம்ல தமிழ் இது பண்றது நல்லா இருக்கு. சிறு தொலைவில் காட்டிற்குள் யாரோ அலறுவது போல் கேட்கிறது. எதிரி படையினரின் வேலையாக இருக்குமோ, இதை பின்தொடர்ந்து செல்வோம். இது ஒரு பெண்ணின் குரல். இல்ல யாரோ மாட்டிருக்காக. அழகிய இயற்கையின் மலை தண்ணீர் பயணிக்கும் போதுதான் அதுவே பாதையாக. நல்ல ஒரு இதுல தண்ணீர் பயணிக்கும் போது அதுவே பாதையாக. ஆனா ராஜேந்திர சோழன் தானே அந்த கங்கை கொண்டானுக்கு வந்து இதை மாத்தும் போது அது ஒரு சூப்பர் கதை இல்ல உதவிக்கு யாரையோ அழைக்கிறாள். அப்புறம் உதவ போடலாம் கொஞ்சம் கதை கேளுங்க. உடனே அப்ப வந்து கங்கை கொண்டானுக்கு மாத்தும் போது குறுகிய கம்பம் அவங்க சொன்னாங்களாம், இது மாதிரி ஆறுலயோ குளத்திலயோ வந்து இது மாதிரி கங்கையோட நதியை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் புனிதமாயிரும், நீங்க வந்து ஹெட் குவார்டர்ஸா அதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இவர் வந்து லெட்டர் எழுதி, அப்ப வந்து கங்கை ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த ராஜா இருக்காருல்ல அவருக்கு வந்து லெட்டர் எழுதி இது மாதிரி வந்து கங்கையோட இது வந்து எனக்கு ஒரு வேணும் அப்படின்னா ஹீரோயின் என்ட்ரி தான். கங்கையோட நதி தண்ணி வந்து எனக்கு ஒரு ஒரு குடம் வேணும் அப்படின்ற மாதிரி இங்க அருவாலை வச்சிருக்காங்க. தப்பிக்க வழி இல்லை பேதையே, முரடு பிடிக்காதே. எங்கே ஓடுகிறாய்? கடலில் விழுந்து சாகவா? வீணாக மீனுக்கு இரையாகாதே. என் கைகளில் தடுவும் பொற்காசாய் மாறிடேன். உன்னை போல் அழகு பதுமையை கொள்ள மாமனும் இல்லை. அதற்காக உன் தலைக்கு விதிக்கப்பட்ட பரிசினை விட்டு செல்ல நான் ஒன்றும் மடையனல்ல. நான் வந்த நோக்கம் இதுவல்ல, ஆனால்
ஒரு மனிதனாக நான் அவளை காப்பாற்ற வேண்டும். இருக்கு காப்பாற்ற கதை கேட்டுப்போம். அப்போ வந்து சொன்னாங்களா இது மாதிரி எனக்கு ஒரு செம்பு ஒரு குடத்துல வந்து தண்ணி கங்கையோட தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாராம் லெட்டர்ல. உடனே அவங்க வந்து அவர் வந்து அங்கே கலாச்சாரம் கொடுத்தாரு போல அப்படிலாம் தர முடியாது அப்படின்ட்டுன்னு. உடனே இவர் வந்து அந்த இடத்துக்கு தண்ணி இருக்கு போகிறதுக்கு நடுவில் மூணு ராஜ்யம் இருந்தான். ஒரு வழியில் அந்த மூணு ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டு நாலாவது ராஜ்யமும் அந்த ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டு நாலு இது பெரியோட ராஜா இருப்பாங்களே உங்க தலையில ஒரு நாலு பேர் தலையிலயும் ஒவ்வொரு குடத்தை வச்சு அதுல கங்கையோட தண்ணி எடுத்து வந்தாராம். எடுத்து வந்து குளத்துல கலந்தாராம். மூணு ஒரு நாலு ஊரு செலுத்தி செலுத்திக்கலாமணி மலையாளி அங்கே இருக்கிறான். ஐயா என்னாச்சு தலை? என் தேவத்திற்காக நீதி வழங்கப்பட்ட கங்கை கொண்ட சோழன் நல்லா இருக்கு பாட்டுல செத்துடியா புரியல திரிய வைக்க சோடல உரைச்சிட்டு போகுது பக்கத்துல பார்த்தா அப்பதான் எங்கத்தா எங்க இருந்தீ எங்க இருக்கியா இல்ல எனக்கு புரியல இல்ல புரியல உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. என்ன பாக்க மரணா சாப்பிடுங்க புலி உருப்புது அதுக்குள் மாயமாக மறைந்து விட்டாள். இப்போது அவளை தேடி போவது சிறந்த வியூகம் அல்ல. வந்த வேளையை பார்ப்போம். ஆனா இந்த பேச கொஞ்சம் பார்க்க இது விக்ரம் பேச போறதா இருக்கு. எங்கிட்டு போறது தெரியலையே. இப்படிதான் வந்தோம் ஒன்றும் புரியவில்லையே. இது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத காடு. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து எதிரி படையினர் இரவில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு எதற்காக அவளை இவர்கள் கொண்டு வர வேண்டும்? தண்டிக்க வேண்டும் என்றாலும் வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருந்தாலும் எதற்காக ராஜ்யத்தை விட்டு இவ்வளவு தொலைவு வர வேண்டும்? இது உண்மையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த செயலின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் குறித்து மேலும் தகவல்களை சேகரிக்க முயற்சிக்க வேண்டும். முன்பு தியானம் செய்து சக்தியை அதிகரித்தது போல இங்கும் முயன்று பார்க்கலாம். அவரு ஷூ தான் போட்டிருக்காரு அவரு கலெக்டர்ல. எனக்கு மீண்டும் முழு பலம் வந்தது போல் உணர்கிறேன். ராஜா வழி அடிச்சுட்டு இது பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு திசை திருப்பலாக இருக்க முடியுமா? அவர்கள் உண்மையான நோக்கங்களிலிருந்து நம் கவனத்தை திருப்ப முயற்சிக்கிறார்களா? எதிரியின் நோக்கங்களையும் உத்திகளையும் அறிய விரும்புகிறேன். நமது வரைபடத்தில் இந்த வழியாகத்தான் செல்வதாக இருந்தது. வேங்கை விழியை முயற்சித்து பார்ப்போம். வேங்கை விழியா? ஓகே இசட் தானே இசட் தானே ஓகே. பாதை இல்லை, பாதை அடைச்சு இருக்கு. ஒரு பாதை இருந்துருக்க நான் அடைச்சிருக்கு. எவன் எவன் பார்த்து விளாடாது உடைக்க முடியாதா? வேற ஏதாச்சும் வழி வச்சிருப்பானுங்க.
கேர் பண்றது. இங்கு ஏதோ வழி உள்ளது. இதுதான் தடையை கடக்க சரியான வழியாக இருக்கும். இதை பின்பற்றி செல்வோம். மலைக்கு உச்சிக்கு போனோம், அதான் இந்த டெமோ கேமோட டாஸ்க். என்னன்னா இதுக்கப்புறம் கதை இருக்கு. ஓகேவா, இது வந்து சும்மா டெமோ மாதிரி விட்டுருக்காங்க. இது வந்து இந்தோனேஷியன் சைடுல நடக்கிற கதை. ஓகேவா, ஆனா ஒரிஜினலா கேம் வந்து ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் வர்றது வந்து ஃபுல்லா சோழ தேசத்துல நடக்கிற மாதிரி. அது வந்து நிறைய மிஷன்ஸ், சைடு மிஷன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ஒரு கேம் இருக்கு. அது வந்து சோழ தேசத்துல நடக்கும். அதான் எப்படி கமான் நாள் எப்படியாவது திசை மாறுகிறது. காற்றோட திசை மாறணும், காற்றோட திசை மாறணும். ஓடு. என்ன இவ்வளவு பெரியதுப்பா, அதுக்கு நான் அங்க இருந்து இங்க வரைக்குமா? செஸ் போன ராஜா ஒரு அடிதான் நடுவேன், சிப்பாய் ரெண்டு அடிதான் நடுவேன். ராஜா உங்களால முடிக்கும், இங்க இருக்கா? எத்தனை பூச்சி பேரு பின்னாடி ஒரே மணி எத்தனை பேர்? அடுத்த விளிம்பு சற்று மேலே உள்ளது. என்ன பண்றது ராஜேந்திரன், மிஸ்டர் ராஜேந்திரன்? ஆமா, ஆனா வேற லெவல் ஸ்டாமினால ஸ்டாமினா பார் இருக்கு, அதை நான் இப்பதான் பாக்குறேன். ஏறிக்கிருக்காதா பறந்து? தட்டான வழிதான் போய்க்கலாம். மலை உச்சிக்கு வந்து விட்டோம். மலை உச்சிக்கு வந்தோம். இங்கு எப்படி இவ்வளவு பெரிய பாறை வந்தது? சற்று அருகில் சென்று பார்ப்போம். யாரோ திட்டமிட்டு இங்கு இந்த பாறையை வைத்தது போல் உள்ளது. இவ்வளவு பெரிய பாறைவா? இது ஏறணுமா? ஓனோ தள்ளுறாரு. நான் எண்ணியதை போல் பாதையில் உள்ள தடை சுக்குநூறாக நொறுங்கி போனது. மறுபடியும் அங்க கீழே இறங்கணுமா? இல்ல இங்கே கொண்டு தடை கொண்டாங்க. நைஸ். சூப்பரா இருந்தாருல, அவ்வளவு பெரிய கல்லு. இன்னும் அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டோம். நல்லா இருக்கா கேம்? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மீண்டும் என் பலத்துக்கான பயிற்சி. என்னது மறுபடியும் வரணுமா? எங்க போற?
காடு எதையோ கிசுகிசுப்பது போல் ஒரு உணர்வு. காடு கிசுகிசுப்பு கவனமாக முன்னேற அந்த பாலத்தை இங்க இருந்தா உடச்சு பண்ணணும் நினைக்கிறேன். இதுவாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் கட்டா இருக்கு. அடுத்ததுக்கு வர்றது வெறும் கயிறுதான் இருக்கு. அவருக்கு தெரிஞ்சு இந்த விளாடுற பக்கி நம்பி நம்மளால இதெல்லாம் காலோட முடியாது. இந்த பயணத்தில் வரும் ஒவ்வொரு மர்ம முடிச்சுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. சில சமயங்களில் நாம் தேடும் பதில்கள் நம் கண்களில் இருந்து நிழல்களில் மறைக்கப்படுகின்றன. கவனம் தேவை. என்ன கவனம்? ஒரு கோடு சுருள்கள் மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளனவே. ஓகே, வாசிக்க மாட்டாரா? அவங்க ட்ரெஷர் எடுத்திருக்காங்க, அதை பத்தி போட்டிருக்காங்க. சோலார் கிங்டம் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு ஒற்றன் இருந்திருக்கலாம் உங்களுக்குள்ள. அச்சா, இது மேலே இருங்க. மாட்டீங்களா? வழி தெரியாம தான் நீங்கள் வழி போகுது. வழி தெரியாமா? நம் படையினரிடம் சொல்லி இந்த கோவிலை ஆராய்ந்து பார்க்க சொல்வோம். இப்பொழுது முன்னேறி செல்ல வேண்டும். இருக்காது, அது தெரியும். அது அதுக்கு வழி தெரியாமல் அழுதுட்டு இருக்கேன் நான். ராஜா, நீங்க வழி சொல்ல மாட்டீங்களா? இங்கிட்டு போவோம், அங்கிட்டு போவோம்னு. இதான் வந்த பாதை. இங்க ஏறணுமோ? இது மேல ஏறி பாருங்க. ஏறுங்க. இங்க போறது இது ஒன்று இருக்கு. ஏற முடியுமா? முடிப்பான பிடிச்சி ஏற முடியாதான். அதான் எடுத்து படிச்சோம்ல, அதான் கட்டுது. இந்த புதையல் பெட்டியில் சுருள்கள் மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளன. அதான் எங்கிட்டு போறது தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பாதை இங்கதான் இருக்கு, ஆனா இங்க இங்கதான் இருக்கு. அது மட்டும் தெரியுது. இங்க இருக்கு.
அதை கொஞ்சம் விசிபிளாக வச்சிருக்கலாம். பரவாயில்ல. இவர்களை வேட்டையாடும் சமயம் இது. இவர்களை வேட்டையாடும் சமயம் இது. நானும் பண்ணுறேன்ல. டேய் ஒட்ட குச்சிடுறான். ஓ செல்ஃபி கான்டெக்ட் வந்துருக்கா? எப்பு உறங்கிடு. கழுத்து எடுத்துட்டு உறங்கினா எப்படி உறங்குவாமே? அது அங்கே. என்ன போசு? உங்கள் நேரம் முடிந்து. அவ்வளவுதான். முயன்றால் சாதிக்க முடியும். ஒண்ணு பண்ண மாட்டான். பாட்டு நல்லா இருக்கு. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஓகே, அந்த போராட்டத்துக்கு எதிரான அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. யாரோ ஒரு ரிபல்ஸ் இருக்காங்களாம். அவங்க லீடரை வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எதிரான ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க போல. ஸோ அதை பற்றி அதுதான் போங்க போங்க. வெளியில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஒரு வீடு இருக்கு. கோவில் ஆஃப்டர் தி இது. ஆ கோவில் அங்க பாருமா. சிலைய செமையா இருக்குல்ல. பிளாக்ஸ் வச்சு செஞ்ச மாதிரி. ஆனா இது நல்லா இருக்கு தெரியுமா? ஒரு பழத்தை புடிச்சு சாப்பிட்டு அதனால உணர்கிறேன். மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனம் கூட புலிகள் பேசாம இருந்து இவன் எல்லாம் யாருக்கு கேம் கொடுத்தாரு? நெஞ்சிலே ஒரு புலி வச்சுக்க
பாத்துட்டு போயிருமோ? என்ன படுத்துருச்சு? நான் போயிரும் நினைச்சேன். ஓகே ரெடி, வா நம்ம இது பண்ணுவோம். புலிகளும் சிங்கங்களும் என் ராஜ்யத்தின் பிரம்மாண்டமான திரையில் வெறும் பூனைகள். மலேயன் புலிகள் இந்த பரந்த காட்டின் இதயத்தில் கருணையுடன் உலா. எல்லா அனிமல்ஸும் அது தேவையில்லை அப்படின்னா யாரும் ஏற்படுத்த மாட்டேங்குது. இதுல ராஜேந்திர சோழன் இந்த மாதிரி ஒரு அனிமல்ல வராது. ஒவ்வொரு கடினமான படிநிலையும் முக்கியமானது. நான் சொல்றது கவனிச்சியா? என்னது புலி வளர்க்க கூடாது? புலி சிங்கம் புலி சிங்கம் நீ வளர்த்து என்ன தாமி எந்திரி தாமி, ஏ தாமி எந்திரி, come on தாமி. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் புலியோட சண்டை வராது அப்படின்னு. ஏன்னா அவங்களும் புலியோட அந்த இதுதான் வந்து ரிசல்ட். ஏன்னா எல்லாரும் வந்து இந்த புளியை வச்சா அது டிசைட் பண்ணுவாங்க. கோவா வட்டார் வட்டார் ஓ உச்சிக்கு விட்டாரா? அரை மணி நேரம். விஜயநகரத்தின் முழு வடிவம் இருளிலும் கம்பீரமாக உள்ளது. நாம் எண்ணியதை விட நகரத்தின் வடிவமைப்பில் ஏதோ மாற்றம் தென்படுகிறது. சுற்றுச்சுவரினை கடக்க புதிய யுக்தியை கையாள வேண்டும். திறமை வாய்ந்த நிபுணர்கள் கொண்டு எதிரிகள் எளிதில் புகா வண்ணம் தேரிய திட்டமிடலோடு இந்நகரம் அமைக்கப்பட்டுள்ளது. இது புதிதல்லவே. ஆணையடங்கள் அரசே, கோட்டை மதில்களை உடைத்தெறிகிறோம். கூர்வாளையும் வேலையும் வைத்து நம்மால் இம்மதில்களை தகர்ப்பது அவ்வளவு சுலபமல்ல. கோட்டை பிரதான வாயிலே நமது இலக்கு. அதனை திறக்க செய்தால் மட்டுமே நாம் உள்ளே செல்ல முடியும். அரசே, தங்கள் ஆணைக்காக நமது தாழ்படையும் காலாட்படையும் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. வளே, நாம் களத்தில் இறங்க நேரம் வந்துவிட்டது. தளபதிகளை நம் தாழ்படை உள்ளே இருந்து நுழைவாயிலை திறப்பார்கள். தளபதியாரே, மேற்கு புறத்தில் 80 படை வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும். உள்ளே இருந்து என்னுடைய சமிக்கை கிடைக்க பெற்றவுடன் நீங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கலாம். தாங்கள் கூறுவது எங்களுக்கு புரியவில்லை. உங்கள் சமிக்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா? அப்படி என்றால் தாங்கள் எங்களுக்கு முன் உள்ளே செல்ல போகிறீர்கள். இது வந்தியத்தேவர் எனக்கு கற்றுத்தந்த வியூகம். நான் 6 படை வீரர்களுடன் உள்ளே செல்கிறேன். மற்றவர்கள் என்னுடைய சமிக்கைக்காக காத்திருங்கள். மன்னரே, நம் சேனைகள் முன்னரே இருபுறத்திலும் இருந்த வழிகளில் சென்று விட்டன. வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. தெரியாத வழிகளில் உள்ளே செல்வது ஆபத்தானது. நான் இவர்களின் வணிக வழியான மெர்போ காற்றின் மூலம் உள்ளே செல்ல போகிறேன். டெமோக்கு சும்மா ஏனோ தானோ இதை வைக்காம அதுக்கு ஒரு இது பண்ணி இல்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா டெமோ கேம்ஸும் எப்படி இருப்பாங்களோ மெயின் கேம் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 2-3 கட்சி அப்படியே எடுத்து எடுத்து
அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு கேம் பிளே எடுத்து எடுத்து அது டெமோ கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. தெளிவாவே இருக்காது தெரியுமா. யாரேனும் சட்ட விரோதமாக நுழைய முயன்றாலோ அல்லது திருடர்கள் நுழைய முயன்றாலோ அவர்களுக்கும் இதுதான் நடக்கும் என்று பாருங்கள். என்னை விட்டு விடுங்க, என்னை விட்டு விடுங்க. என்ன தைரியம் இங்கே நுழைய? அவர்களை பிடிக்கவும். வீட்டுக்குள் சொல்லுங்களா தெய்வத்திடம்
தெய்வத்திடம் சார் நீ நல்லா இருக்கேன். ஐயா நீ தானா அது? என் ராஜ்யத்திற்கா? அவன் அங்கே இருக்கின்றான். கங்கை கொண்டு சோழலாம் நல்லா இருக்கு. வாடா வாடா வாட வாடா. யாரா உச்சத்தில எல்லாம் கூட்டுது? நீதான் இது வர. உன் விதி முடிந்து. விதி முடிந்து இருள்தான் முடிவு. இருள்தான் முடிவு. இது நல்லா புதுசா இருக்க. சத்தம் போடாதே. சத்தம் போடாதே வா. அது படம் பேர்ல வாடா வாடா வாடா. ஐயோ ஹெல்த் இல்ல. ஐயோ ரவுண்ட் அடிக்கிறாங்க. நிரந்தரம் பண்ணு. தோல்வியா? ஐயோ ஈஷா ரவுண்ட் அடிக்கிறானுங்க மூணாவது வேவ்ல. உன் மரணத்தை நரகத்திற்கு வெற்றி பெறும் வரை முயற்சிப்போம். இது ஒரு நல்ல கேம். இது மொபைலுக்கே இருக்கு. நான் மொபைல்ல இருக்கும்போது விளையாண்டுருக்கேன். இது மாதிரி பிளசண்டான ஒரு கேம் இது. நல்லா இருக்கும். கேட்டு போறேன். ரொம்ப பிளசண்டா இருக்கும். இது மாதிரி பசங்களா இருக்கும். நம்ம அது மாதிரிதான் நல்ல கேம். இது ஒரு ஃபேரி லேண்ட் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாவே இந்த கேம் ஒன்று இருக்கு.
ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ப்ளசண்டாக ஒரு மாதிரி ஒரு இடமா ஒரு மாதிரி பிரைட்டா லைக் ஃபேண்டசி வேர்ல்ட் மாதிரி ஒரு மாதிரி ஒண்ணுமே கிடையாது உள்ள சும்மா கிடையாது அவ்வளவுதான். இந்த ட்ரோன் ஒன்று இருக்கு, ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் 3 இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம லைவ் பண்றதுக்கு எல்லாம் சின்ன சின்ன வீடியோஸா பண்ணலாம் அண்ட் ஷார்ட்ஸாகவும் போடலாம். கேம் ஆஃப் த்ரோன் ஒரு கேம் கேம் இருந்துச்சு, லைக் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வந்து லைவ் ஆக போற அளவுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு தெரியல. ஒர்த்தா இருக்கும் மீன்ஸ் கேம் ஒர்த்தா இருக்கும், லைக் லைவ்ல போற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் பிளசன்ட் ஆடி விளையாடுற மாதிரி கேம் இல்லையா, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது இந்த மாதிரி கேம்ஸ் லைவ்ல. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து வீடியோவா போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அதனால சொல்ல வந்தோம்னா இதெல்லாம் கேம் வந்து வீடியோவா வரும் இருக்கேன். இந்த இது வந்து நம்ம பாதிரியே நிப்பாட்டி இருக்கோம், ஏன்னா இதுக்கப்புறம் போனா ஓவர் அடிக்கிறானுங்க, டெமோவே இத்தடி அடிக்கிறானுங்க. மேபி ஃபுல்லா கேம் ஒர்க் கேம் ஃபுல்லா வரும்போது ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வெப்பனோட பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பா இருக்கும். அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், புலம்புலன்னு புலந்து இருக்கு. ஓகே மக்களே, அப்படியே அடுத்த கேம்ஸ்ல பார்க்கலாம். பை 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 பை.